பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக புதுடெல்லியில் இருந்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வரித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை இணை அமைச்சர் ஜெனரல் வி கே சிங் ஆகியோர் முன்னிலையிலும் தமிழக அரசின் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவை இணைத்து பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்டு வரும் பெங்களூரு சென்னை விரைவு சாலை திருப்பெரும்புத்தூர் அருகே இருங்காட்டுக்கோட்டையில் முடிவடையுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்தை துரிதப்படுத்தவும் போக்குவரத்து செலவை குறைக்கவும் இந்த விரைவு சாலையை சென்னை சர்வதேச விமான நிலையம் வரை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டாா்.